நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியினுடைய 40 மக்களவை தொகுதிகளிலையும் திமுக கூட்டணி, குறிப்பா இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த வெற்றிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். எதிர்கட்சி தரப்புகளிலிருந்து இந்த தேர்தலுக்கு பின்னாடி என்னென்ன ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும், எந்தெந்த தொகுதிகளில் மக்களவை தொகுதி வாரியாகவும் சரி, சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் சரி, வாக்கு அடிப்படையில் எவ்வளவு வாக்குகள் பெறப்பட்டிருக்கிறது, அது யாருக்கு சாதகத்தை கொடுத்திருக்கிறது, யாருக்கு பின்னடைவை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற சில ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அது செய்ய வேண்டிய ஒன்றுதான். அதை தாண்டி தற்போது இந்த மக்களவை தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய வெற்றியின் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதே போன்று நாம் தமிழர் கட்சியும் இரண்டு கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கான அந்த அங்கீகாரம் என்பது கிடைத்திருக்கிறது, அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில். ஸோ இந்த ரெண்டு கட்சிகளுக்குமான அந்த மாநில அங்கீகாரத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மிக குறிப்பா இந்த வாழ்த்து அப்படிங்கிறது ரொம்ப அவர் செலக்டிவா ஏன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற சில விமர்சனங்களும் கூட எழுகிறது. அதே நேரத்தில் அவரு ரொம்ப ஜென்ரலா, ஏன்னா ஒட்டுமொத்தமா 40 தொகுதிகளிலையும் வெற்றி பெற்றது திமுக கூட்டணி தான், அப்படி எதையும் மென்ஷன் பண்ணாம புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு செல்ல இருக்கக்கூடிய புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், சிறப்பான முறையில் அவர்கள் பணியாற்றுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு ரொம்ப ஜென்ரலைஸா அந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் நாம் தமிழருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இப்படி ஸ்பெசிஃபை பண்ணி மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது அப்படிங்கிற வாழ்த்தை சொல்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சீமான் தொடர்ச்சியாக விஜயனுடைய அரசியல் வருகைக்கோ அல்லது விஜயுடன் இணைந்து பணியாற்றுவதற்கோ அவர் கொஞ்சம் பாசிட்டிவான சிக்னல்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதற்கு சமீபத்தில் மக்களவை தேர்தல் தொடர்பான அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது ஒருவேளை நீங்கள் சட்டமன்றத்தில் விஜயோட இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சீமானிடம் கேட்டபோது அதற்கான வாய்ப்புகள் அமைந்தால் இணைந்து பணியாற்றுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எனவே அப்படியான சூழலில் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த மாநில அங்கீகாரத்திற்கு தெரிவித்திருக்கக்கூடிய வாழ்த்து, அதே நேரத்தில் திருமாவளவனும் கூட நடிகர் விஜயனுடைய அரசியல் வருகை வரவேற்கத்தக்க ஒன்று, அவர்கள் என்ன மாதிரியான செயல் திட்டங்களோடு வருகிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள், புதிதாக வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய பார்வைகள் கொள்கைகள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் விஜயனுடைய அந்த அரசியல் வருகை குறித்து நம்ம அப்புறம் பேசலாம்னு கூட திருமாவளவன் சொல்லியிருந்தார். ஸோ அப்படியான சூழலில் இரண்டு கட்சிகளுக்குமான தன்னுடைய வாழ்த்தை விஜய் தெரிவித்திருக்கிறார். ஏன் அவர் திமுகவையோ காங்கிரஸையோ மற்ற கட்சிகளையோ ஏன் மென்ஷன் பண்ணி சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. மிக விரிவான ஒரு அறிக்கை, கிட்டத்தட்ட ஒரு 3 பக்க அறிக்கையை கடந்த சில மாதங்களில் கட்சி தொடங்கியதற்கு பிறகாக விஜய் வெளியிட்டிருந்தார். அதில் சாதி மத பேத அரசியல் செய்யக்கூடிய உருவான மலிவான அரசியல் ஒரு புறம் இருக்கிறது, அதே நேரத்தில் ஊழல் மலிந்த அரசியல் ஒரு புறம் இருக்கிறது, நிர்வாக சீர்கேடு ஊழல் இதெல்லாம் மலிந்த அரசியல் ஒரு புறம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்திருந்தார். ஆனால் அதில் யாரையும் எந்த கட்சி பேரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஸோ அப்படியான சூழலில் இப்படி ஒரு விமர்சனத்தை வைத்திருப்பது, வாழ்த்தை வைத்திருப்பது என்பதும் அதில் எந்த கட்சியினுடைய பெயரையும் குறிப்பிடாமல் பொதுவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பது என்பதும் இதில் ஏதாவது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு பார்க்க வேண்டிய தேவை இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. 2026 தன்னுடைய எதிரி யார், யாரை எதிர்த்து நடிகர் விஜய் களமாட போகிறார் அப்படிங்கறத தீர்மானித்து விட்டதன் அடிப்படையில் ஒருவேளை இந்த பூடகமான வாழ்த்து இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. இந்த மாதம் June 22 நடிகர் விஜயனுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளின் போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கு முன்னதாக 18 மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளினுடைய இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம். மக்களவை தேர்தல் முடிவு, அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம், அதே நேரத்தில் 10 மற்றும் 12 மாணவர்களுக்கு வழக்கமாக விஜய் 234 தொகுதிகளிலையும் தொகுதி வாரியாக முதல் 3 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பரிசு கொடுத்தார் கடந்த முறை. அந்த மாதிரி இந்த முறையும் கூட கொடுப்பதற்கான ஒரு திட்டம் அவர்கள் தீட்டி அதற்கான பட்டியலை பெற்றிருக்கிறார்கள். ஸோ பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், புதிய நிர்வாகிகளினுடைய அறிவிப்பு என பல விஷயங்களை 18 இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச போகிறாங்க. அது முடிஞ்சு 22
தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயனுடைய அந்த பிறந்த நாளில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே கிட்டத்தட்ட தன்னுடைய அரசியலை மக்களவைத் தேர்தலுக்கு பிறகாக இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கிறது அப்படின்னாலும் இப்போதிலிருந்தே படிப்படியாக தங்களுடைய பணியை கூர்மைப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். மாநில கட்சிக்கான அந்த அங்கீகாரத்தை கோரிதான் தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் விண்ணப்பித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து உறுப்பினர்களினுடைய சேர்க்கை என்பதையும் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. 2 கோடி உறுப்பினர்கள் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தமிழக வெற்றிக் கழகம் நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் 2 கட்சிகளுக்குமான வாழ்த்து, மற்ற உறுப்பினர்களுக்குமான வாழ்த்து என்கிற தன்னுடைய அரசியல் செய்தியை மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்.